ஒரு வழக்கில் ஜெயிச்சிட்டோம். இந்த வழக்கினுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். எத்தனையோ தீர்ப்புகளை பார்த்தோம், அறிந்தோம். ஆனால் உள்ளே போய் ஏடிஎம்கே விதிமுறைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து பர்டிகுலர்லி அப்பப்போ நான் சொல்லிட்டுருக்கேன், 43வது விதியெல்லாம் முன்வைத்து உங்கள் அம்மாவை வந்து பொதுச் செயலாளராக மாற்ற மாட்டோம் என்று சொன்னது ஏன், அப்போ வந்து சொல்லிவிட்டு இப்போ மாற்ற போகிறீங்களே ஏன், இதெல்லாம் அதில் நீட்டாக கொண்டு வந்துட்டார். இவன்தோ இரட்டை இலைக்கு எங்களது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் இந்த நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம். ஏ ஃபார்ம் பி ஃபார்முக்கு சைன் பண்ணி கொடுக்காமல் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கார் எலெக்ஷன் கமிஷனில், நீங்கள் வந்து முறையாக கொடுக்காமல் உங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு சின்னம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆகவே இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நீட்டாக வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. ஏன்னா நீதியை பெறும்பொழுது அது வெற்றிகரமாக இருக்கலாம், வேறு விஷயம். ஆனால் அங்கே தான் நியாயங்கள் கிடைத்தது எங்களுக்கு. அதனால் வந்து இப்போ அடிக்கடி இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு பொதுக்குழுன்ட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து பொதுக்குழு ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது விட்டுருங்க. இப்போ ஏகப்பட்ட பேர் இங்கே வராங்க, சேர்றாங்க, அங்கே போகிறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரவே இல்லை. இப்போ மன்னன் மகுடமே சூட்ட முடியாது. முதல் தடவை சூட்ட போனார் 23ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்க அந்த கூத்து. ரெசுலேஷன் 23 விட்டு அடுத்தது போடக்கூடாதுன்னு ஒன்று வந்துச்சு. அன்றைக்கி பாட்டில் அடித்து அதை அடித்து அண்ணன் ஓபிஎஸ் வரும்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அசிங்கப்படுத்தி வேணுனே அவமானப்படுத்தப்பட்டார்கள் அங்கே அண்ணன் ஓபிஎஸ் அவருடன் அருமைக்குரிய இணை ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அண்ணன் வைத்தியலிங்கம், துணை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெய்சிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் எல்லாம் உள்ளே போயிருந்தாங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு அன்றைக்கி எவ்வளவு என்னென்ன நடந்ததுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அலையை ஓபிஎஸ் அண்ணன் என்கின்ற அலையை வீச செய்வதற்கு அது காரணமாக அமைந்தது. இப்படிலாம் அக்கிரமாக பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வந்ததை நீங்கள் பார்க்க முடிஞ்சது. அதனால் அது அன்னைக்கு அந்த இது முடிஞ்சது. அடுத்தது 11ஆம் தேதி திரும்ப மன்னன் மகுடம் சூட்டுவதாக அங்கேயே அறிவிக்கிறார்கள். யாரையும் கன்சல்ட் பண்ண, அவர் உள்ளே வந்தார்ல ஒருங்கிணைப்பாளர், அவர்கிட்டயே கேட்டிருக்கலாம், ஆனால் அடுத்து 11ஆம் தேதி மீட்டிங் கூட்ட போகிறோம், உங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அதையும் செய்யாமல் அவர் அவசர அவசரமாக அந்த போயஸ் தோட்ட வடக்கே ரோட்டில் விட்ட மாதிரி, அந்த தீபக் போன மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார், அர்ஜென்டாக சிவி சண்முகம்லாம் இடித்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரே மைக்கை பிடிச்சி அவரே அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ரகலை பண்ணி 11ஆம் தேதின்றது அவங்களே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாம் வந்து இந்த வடக்கில் மாட்டிச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் பாயிண்டட் அவுட் எதுக்காக அப்படின்னு. ஆகவே பொதுக்குழு கூட்டுறேன் பொதுக்குழு கூட்டுறேன்னா எந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் நீதிமன்றம் சொல்லியிருப்பது உண்மைதான். ஆனால் என்ன இங்கே சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி கையில் இருக்குது. இதை பல பேர்த்துக்கு புரியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே தெரியாது, கொடுங்க. அவர் ஒன்றுமே தெரியாதுன்றதால தான் மற்றவங்க அவர்கிட்ட நிறையா பணம் இருக்குது அப்படிங்கிறதால ஏகப்பட்ட பணத்தை லூட் பண்ணிவிட்டு ஜாலியாக மிஸ்லீடு பண்ணுறாங்க. அப்படின்னா இப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னா கொடுங்கண்ணே. நீங்கள் நாளைக்கே மன்னன் ஆயிடுவீங்க, பொதுச்செயலாளர் ஆயிடுவீங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தான் அந்த எடப்பாடி பழனிசாமி இதனால் வரைக்கும் ஏமாற்றிட்டு வந்தாங்க. பொதுக்குழுவே கூடினாலும் 5 வருடம் வரை அஸ் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட் அது சொல்லியிருக்கார் ஜட்ஜி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒன்றும் புரியல. 5 வருஷம் வரைக்கும் திருத்தவோ மாற்றவோ முடியாது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை. அவருக்கு சேர்த்தியே சொல்கிறேன் நான், ஒன்றுமே தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்த்தியே சொல்கிறேன். ஒன்றையும் எடுக்க முடியாது 5 வருஷம், அண்ணனை எடுக்கவும் முடியாது. இப்போ இந்த 5 வருஷம் உங்கள் கன்கரன்ஸ் வேணும், ஏதாவது பண்ணணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். ஆகவே இப்படிப்பட்ட தீர்ப்பு தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் மண்டையை பிடிச்சிட்டு அலையிறாங்க. அதனால் இது சர்க்கஸ் நம்ம ஊருக்கு வரும்ல, சர்க்கஸ் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இப்போ பெரிய குளத்துக்கு வந்தால், பொருட்காட்சி வந்தால், தேனிக்கு வந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த பொதுக்குழு அம்மா இருக்கும்பொழுது அப்படி தான் கூட்டிகிட்டு இருந்தோம். வார வாரம்லாம் பொதுக்குழு கூட்டணும் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சும்மா நினச்சி கிளறி, இப்போ அதுவும் சைலண்ட் ஆகிட்டாங்க, தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றை கவனிக்கணும் சார், எல்லா இடத்துலையும் போகிறது கண்ணா அப்படின்னான் பேசுறது. நேற்று எங்கள்கிட்ட ஒரு பிசாசு ஒன்று இருந்துச்சு. அந்த பிசாசுக்கு பேர் கேபி முனுசாமின்னு பேர். அந்த பிசாசு என்னாச்சு, இந்த முகாமிலிருந்து ஷிஃப்டே அங்கே போயிடுச்சு. அண்ணனுடைய எல்லா தொய்வு, அதாவது நான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து
அரசியல் பண்ணார்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிசாசு தான். அதுக்கு பேர் முனுசாமின்னு பேர். அதுக்கு பேர் அரசியல் அனாதியாக இருந்த ஏபி முனுசாமி அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நேத்தி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இவர் அண்ணனுக்கு எந்த விதத்துலேயும் உரிமை இல்லை அப்படின்னு. அப்போ யாருக்கு உரிமை இருக்கு எனக்கு தெரியல. அவர் தான் கட்சி ஒருங்கிணைப்பாளர். இங்கேருந்து காசு வாங்கிட்டு நீ அங்கே போயிட்ட அப்படிங்கிறதெல்லாம் உரிமை இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? இவர் அதுதானே ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அதை தானே மிஸ்டர் பொன்னையண்ணா அழகாக சொன்னார். அதான் பொன்னையண்ணன் இங்கே வாவான்ற கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு. வந்துடுவார் வந்துடுவார் நிச்சயமாக வருவார். நம்பிக்கை அவர் இங்கே வருவார். ஏன்னா எல்லா உண்மையும் சொல்லிட்டார். குடிக்காரன்னு அவர் தான் சொன்னார். சண்முகத்திட்ட 18 எம்எல்ஏன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட 9 எம்எல்ஏன்னு சொன்னார். இனி பொன்னையண்ணன் மாதிரி எங்களால் சொல்லவும் முடியாது. அந்த உண்மைகளை எங்களால் விளக்கவும் முடியாது. ஆகவே அதில் முனுசாமி இருக்கார் அந்த பாட்டில். ஆகவே நீங்கள் எந்த அடிப்படையில் அண்ணனை பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் தேவையில்லாமல் நேத்தி அவரை அந்த கிருஷ்ணகிரியில் பேசினார். வரும்பொழுதே நான் வந்து அங்கே அவசரத்திலே ஒரு சின்ன பேட்டி கொடுத்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லிட்டு தான் வந்தேன். வரும்போது என்னென்னு கேட்டால் அந்த பச்சோந்திகள் வந்து நிறமாறும். அது வந்து சின்ன சின்ன பட்சியாக தான் பார்க்குறோம். அரசியல் பச்சோந்தினா அது முனுசாமியாக தான் இருக்கும். மாறிப்போன இடத்துல நீ அங்கேயாவது ஒழுங்காரு. உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? இப்போ என்ன வேலை எடுத்திருக்க கையில்? எடப்பாடி பழனிசாமியை அரசியல் ரீதியாக க்ளோஸ் பண்ணணும். அந்த வேலையை பாரு. அதை விட்டு ஏன் எங்கள் அண்ணனை பற்றி அனாவசியமாக பேசணும்? தேவையில்லாமல் உங்களை பற்றி ஏதாவது பேசுகிறாரா? நான் இந்த ப்ரெஸ் மூலியமாக நான் கேட்குறது ஓபிஎஸ் அண்ணன் யாரையாவது ஒரு வார்த்தை ஒரு சிங்கிள் லைன் தப்பாக பேசியிருக்காருங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் எழுச்சி போயிட்டேன். அதே தானே கண்ணாபிடான்னு பேசுகிறது. சரி, கேஸெல்லாம் ஜெயிச்சாச்சு. எவ்வளவு பெருந்தன்மையாக வெளியில் வந்து கட்சியில் எங்களுக்கே ஆச்சரியம். வைத்தியலிங்கன் ஆகட்டும், அவராகட்டும், ஜேசிடி பிரபாகரன் ஆகட்டும், கூப்பாகிருஷ்ணன் ஆகட்டும், மிஸ்டர் கூப்பாகிருஷ்ணன் ஆகட்டும், எல்லோரும் இருக்கும், மனோஜ் பாண்டியன் எல்லோரும் ஒருத்தர பார்த்துக்கிறோம். வந்து டைரெக்டாக கூப்பிட்டாரு. நீ வாங்க கட்சி போயிடுங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். இது ஆரம்பம் மாதிரி கட்சி போயிடுங்க, தயவு செஞ்சு நீங்கள் வாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகலாம், தகராறு வேண்டாங்க, நான் ஜெயிச்சிட்டேங்கிறதால அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்கலை, கொக்கரிக்கலை அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அரை மணி நேரத்தில் எனக்கு அறிவு கிடையாது, 6 அறிவு கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு, 5.5 அறிவு தான், 6 அறிவு கிடையாது ஆரம்பத்திலிருந்து. இது திருமதி வி கே சசிகலான்ற சின்னம்மா பண்ண வேலை. எங்கேயோ இருந்தாலும் தூக்கி விட்டு மேலே தட்டி விட்டாங்க. அப்போயெல்லாம் அம்மா குரு ஃபோட்டோவில் பாருங்கள், சீஎம்மா இருக்கப்போ இங்கே ஒரு மூலையில் நின்றுட்டுருப்பாருங்க. அவர் எங்கே இருக்காருனே தெரியாது. அது அண்ணன் தான் ரிவ்யூ மீட்டிங்லேருந்து எல்லா மீட்டிங்லேருந்து அண்ணனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தான். அம்மா காலையில் செக்ரட்டரியேட் வந்து அரை மணி நேரம் உட்காந்தாங்கன்னா என்ன மீட்டிங்குன்னு கேட்டாங்கன்னா இந்த மினிஸ்டரை பார்க்குறீங்கம்மா, இது ரிவ்யூ மீட்டிங்னு பிஏ சொன்னால் பன்னீர்செல்வத்தை கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. கூப்பிட்டு பக்கத்தில் அங்கே உட்கார வச்சுக்கோங்க, அப்புறம் தான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் பல வருடங்கள் ஓடிச்சு. அது இந்த மண்ணு கிடைச்ச பெரிய பெருமை. உன்னை என்னைக்கு கூப்பிட்ருக்காங்க அம்மா? என்னைக்கு உன்னோட பேசியிருக்காங்க அம்மா? நீ சொல்லு பார்ப்போம். நான் பார்த்ததில் 10% கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு வாழ்வு பலம் எல்லாம் பண்ணது திருமதி வி கே சசிகலா என்கிற சின்னம்மா. ராங்காக சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த அரசியலே அங்கே தான் திரும்புது. அவர் எடுக்காமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வராது. என்னை பொறுத்துட்டு ஓப்பனாக பேசுகிறேன், ஜெயிலில் நான் தப்பு பண்ணிட்டேன் புகழ்ந்துன்னு என்கிட்ட ஒத்துட்ருக்காங்க. என்றைக்கும் அதை அவங்க மாற்றி பேச மாட்டாங்க, நானும் மாற்றி பேச மாட்டேன். அங்கே தான் அரசியல் மாறுது கம்ப்ளீட்டாக. ஒரு துரோகி கைக்கு போயிடுச்சு கட்சி. 12 மினிஸ்டர் என்னை வச்சு உள்ளே வந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த துரோகி வரவே இல்லை. இட்ட சேப்பர் நடந்தது இது. ஆகவே அந்த உண்மையை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறார் அண்ணன், உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, உங்கள் ஊரில் இருக்கிறதால சொல்கிறேன். இந்த முல்லை பெரியார் இஷ்யூ உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலிருந்து. அதுக்காக இங்கே இருக்க கட்சி நிர்வாகிகளாகட்டும், இந்த மாவட்ட செயலாளர் சையத்கான் ஆகட்டும், எல்லோராகட்டும், அண்ணன் ஆகட்டும், அந்த போராட்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம் முல்லை பெரியாரில். இப்போ ரூல் கர்வ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. இந்த ரூல் கர்வ் அப்படிங்கிறது 2018 வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரூல் கர்வ் யார் கொண்டு வந்தா? யாரிடம் பேசப்பட்டது? மக்கள் கருத்துக்களை கேட்கப்பட்டதா? இங்கே இருக்க மக்கள் கருத்துக்களை இல்லை வந்து இது வந்து மத்திய அரசினுடைய உத்தரவா, ஆலோசனையா, மாநில அரசா? அப்போ யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் யார் என்னன்றதெல்லாம் ஒரு விவரமும் கிடையாது. ரூல் கர்வுன்னு ஒன்று இருக்குது. அதனால் நாங்கள் 142 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கள்ல அண்ணன் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது விடாமல் கவனம் செலுத்தி அந்த தண்ணீரை மாத்திரம் கரெக்டாக தேக்கி வைக்க எல்லா முயற்சிகளும் எடுத்தார் ஓபிஎஸ் அண்ணன். அது இப்போ கம்மியாகுது. என்னென்னு கேட்டால் ரூல் கர்வு அப்படிங்கிறாங்க. அந்த ரூல் கர்வு எப்போ கொண்டு வந்தது, யார் கொண்டு வந்ததுன்னு சொல்லி இவர் அண்ணன் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி கேட்டு அந்த ரூல் கர்வு விவரமாக சொல்லுங்கள் இல்லைன்னா விடமாட்டேன்னு கேட்டு அவர் பதில் சொல்லியிருக்காரு மிஸ்டர் ஸ்டாலின் மாண்புமிகு முதல்வர்.
இது மாதிரி மக்கள் பொது பிரச்சனையை ஓபிஎஸ் அண்ணன் கையில் எடுத்துக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இவங்க எப்போ பாரு இந்த கட்சியை எப்படி நாசம் பண்ணுறது கெடுக்கிறது, வெளியில் வந்து கூப்பிட்டார்ல ஒழுங்காக வரலாம்ல, இல்லை கோர்ட்லேயாவது பெண்டிங் இருக்குது கேஸு வர முடியாதுங்கன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு உனக்கு அறிவு கிடையாது, நீ அஞ்சற, அதனால் உனக்கு அறிவு கிடையாது, உனக்கு வெளியில் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறது, இந்த கட்சியை அதிகார வெறி, யாருக்கு அதிகார வெறி, என்றைக்காவது எதாவது வேணும்னு கேட்டாரா, இங்கே இருக்கவங்களுக்குலாம் அதான் சார் கோவம், எனக்கும் சேர்த்தி, என்னையும் சேர்த்து கட்சியிலேருந்து எடுத்தார், ராஜா அவருடைய ஓன் பிரதர் எடுத்தார், நீட் நேரத்திலாம் சைன் பண்ணார், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போல, நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலேன்னா, கண்ணதாசன் சூரியகாந்தி படத்தில் அது மாதிரி நீ வளர்ந்த அவர் தேய்ந்தார் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ண, இப்போ தேய்ந்தது பூகம்பமாக வெடித்து வெளியில் வந்துருச்சு, சாதி மறந்தால் காடு கொள்ளாதுருவாங்க, இப்போ தான் புரியுது அவர், இதுதான் கட்சி இதுதான் தலைமை அப்படிங்கிறது. அந்த முட்டா பசங்க ஐடியாலாம் கேட்டு ஆடி போய் உட்காந்துருக்காரு. அடுத்தது நான் அந்த பொதுவான பிரச்சனையை அண்ணன் கையில் எடுக்கிறாங்கிறதுக்கு சொல்ல வந்துடுறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கூட அது அந்த யோசனையில் தான் இருக்கார் அவர், கட்சி போயிடுதே என்ன பண்ணுறது, நாலாம் சிதறுண்டா மூணாம் சிதறுண்டா என்ன பண்ண முடியும், இந்த யோசனை தான் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகவே அவர் கட்சியை பற்றி அம்மாவை பற்றி தலைவரை பற்றி இந்த இயக்கம் வளர்ந்ததை பற்றி யோசனை பண்ணுறார். இவனுக்கு அடித்த கொள்ளை நான் தெரியாமல் கேட்குறேன், பெரிய குளம் ப்ரெஸ்லேருந்து பழனிசாமி பழனிசாமி நீ ஜெயிலுக்கு போக போகிறேன், அதை எவனாலையும் மாற்ற முடியாது, விடவே மாட்டாங்க. எங்கிட்டே இருக்குது நிறைய ஆதாரங்கள், கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது, 4,800 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறை ஊழல், அப்புறம் ஒரு 500 சொச்சம் ஏகப்பட்டது இருக்குங்க, இவ்வளோ அவ்வளோ இல்லைங்க, இந்த ஒரு பெரிய புக்கே எழுதிக்கிட்டு இருக்கேன், ரிலீஸ் பண்ணிவிடுவேன் நான் ஊழலில். இந்த ஊழல் புறையோடு இருக்குன்னா நான் இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறேன், இங்கே உட்காந்து இந்தியாவில் அந்துலே ஆந்திராவிலேருந்து ஆரம்பித்து பல ஊழல் வழக்குகளை படித்தவன். அப்போ ஒரு காலத்தில் தேவகுடம் எல்லாம் எழுதி கர்நாடகாவில் எழுதுனாங்க, இப்படிலாம் பார்த்தோம் ஏகப்பட்ட ஊழல்கள் அது இதுன்னு சொல்லி, லல்லு பிரசாத் யாதவ் மாட்டுத்தீவன ஊழல் 1000 கோடி அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனால் எல்லாத்தையும் மெஞ்சி தூக்கி எறிகிற அளவுக்கு இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயலாற்றிய மந்திரிகள் அடித்த கொள்ளை இந்தியாவில் வேறு எங்குமே நடக்கவே இல்லை. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் பார்க்காம துரத்துறாரு டெல்லியிலேருந்து இந்த வம்பே வேணான்னு சொல்லி. ஆக ஜெயிலுக்கு இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா ஒரு 4-5 பேர் நம்ம உதயகுமாரை சேர்ந்து, அப்புறம் எங்கேருந்து யார் கட்சி நடத்துறது சொல்லுங்க பார்ப்போம். நான் ஜெயிலில் உட்காந்துட்டா கட்சி நடத்த முடியும், அது முடியாது தம்பி பழனிசாமி, நான் சொல்கிறது கேளு, அது நடக்காது. அதனால் நீ என்ன பண்ணுற கவனம் விட்டுரு, அவர் அண்ணன் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு போக முடியும், அவரை பார்த்து யாரும் விரல் காட்ட முடியாது, அதனால் அவர் நடத்திட்டு போகட்டும், நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது நீங்கள் ஜெயிலுக்கு போங்க. இந்த கொடநாடு கொலை வழக்கு நான் திரும்பி திரும்பி இந்த கவர்மெண்ட்டிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், டிலே ஆகிட்டே இருக்குது சார், டாக்டர் சுதாகர்னு ஒருத்தர் தலைமையில் ஒரு டீமை போட்டு அது என்ன படுதுன்னு தெரில, இப்போ பத்திரிகையாளர்கள்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருச்சு, நமது எம்ஜிஆர் ஆசிரியராக இருந்தார்ல, இப்போ நம்ம அழகு மருதராஜ் அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க, எங்கெங்கேயோ எது எதோ கோணத்தில் போகுது. இல்லை சில நேரத்தில் அண்ணன் அனுமதி வாங்கி அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு மிஸ்டர் வைத்தியலிங்க அண்ணன் எல்லாத்திலையும் சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை துரிதமாக நடத்த முடியுங்கள்னு கேட்கலாமான்னு எனக்கு தோணுது. அது அனுமதி கொடுத்தாங்கன்னா ஒரு மாபெரும் போராட்டம் நடைபெறும். நான் தமிழக அரசுக்கு நான் அன்பான வேண்டுகோள், எதையெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாதுங்க, நீங்கள் ஜெயிலில் போடுறவங்களாம் விட்டுறீங்க, அவெல்லாம் வெளியில் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க தெரியுங்களா, எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி அவர்களை ஆட்டு விற்கிற 2 பொம்மைகள்லாம் சேர்ந்து நான் அவங்கள அப்ரோச் பண்ணிட்டோம், அவங்க மருமகிட்ட பேசிட்டேன், அவங்க ரிலேட்டிவ்கிட்ட பேசிட்டேன், எங்களை யாரும் தொடமாட்டாங்கன்னு சொல்லி இதை பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு நான் முதல்வர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன், ஆனால் முதல்வர்கிட்ட சொல்ல வேண்டியது கடமை, அந்த ப்ரெஸ் மூலியமா சொல்கிறேன், இது மாதிரி ஊரெல்லாம் சொல்லி இந்த கொலைகாரர்கள் தங்களை காப்பாற்றி கொண்டு ராஜாங்க மாதிரி சுற்றி வந்துட்டுருக்காங்க, தயவுசெய்து இல்லை நீங்கள் கவனம் செலுத்தினால்தான் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயும், இல்லாட்டினா ஏமாற்றிடுவாங்க இவங்க. அப்புறமா அவர் பாருங்கள், உதயகுமார் வாயில் வந்தெல்லாம் பேசுகிறார், இங்கே எத்தனை தடவை வந்திருப்பார், நான் அவர் இங்கே வந்திருந்தப்போ பல பேர் என்கிட்ட கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, தால் வந்து உயிரெடுக்கிறான் நான் இங்கே அண்ணனும் கேட்க மாட்டேன்றாரு, இங்கே சேர்க்க வேணான்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு, நான் வந்தால் பெரிய பிரச்சனையாக சவுத்தை பூரா நான் உதயகுமார்கிட்ட ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன், ஏன்னா வேறு லாங்குவேஜில் பேசுவேன் அது வேண்டாம் அவங்ககிட்ட, நான் கேட்குறது இவ்வளோ தான், நேராக ஸ்ட்ரைட்டாக அவனுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ பதில் சொல், அவங்கவுங்க மாதிரி நீங்கள் இப்போ இங்கே வந்து பேசிட்டு போகிற வரைக்கும் விட்டு அப்புறம் பேச மாட்டேன், நான் அவனுக்கு தைரியமாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், 10.5 கேட்க வேண்டியது ராமதாஸ் கடமை, பெற வேண்டியது அன்புமணி ராமதாஸ் கடமை, அவங்களுக்காக கேட்குறாங்க. இங்கே 87 ஜாதிகள், நான் ஜாதியெலாம் இல்லை சார், நான் பெரியார் வீட்டில் வந்தவன், ஆனால் 87 ஜாதிகள் இங்கே
கொடி பிடிச்சி அந்த டிஎன்டி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி பத்தி தெரிஞ்சதில்லை. எலெக்ஷன் டைமில் கொண்டு போய் பத்த வச்சுக்கல நீங்கள். சவுத்து பூரா ஏடிஎம்கே தோற்று போச்சு. கொள்ளையடிச்சு வச்சுருக்க நாலஞ்சு பேர் தானே நீங்கள் ஜெயிச்சிங்க. உதயகுமார், விஞ்ஞானி ஒருத்தர், அவர் கூட இன்னொருத்தர், ரெண்டு மூணு பேர் தான் ஜெயிக்க முடிஞ்சது அந்த பக்கம். அப்போ அந்த சவுத்தை நாசம் பண்ணது யார், இதை கொண்டு வந்தது யார்? அன்றைக்கு நீ என்ன சொன்ன மேடையில் ஏறி எல்லா இடத்துலையும் இது தற்காலிகமாக அறிவிக்கப்பட்டது. எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தற்காலிகமாக அறிவிச்சிருக்காரு. உனக்கு ஏதாவது அறிவு புத்தி இருந்ததுன்னா இப்போவும் சொல்லு. இப்போ சொல்லு, இந்த 10.5% பிரச்சனையை பேசு. இல்லைனா நீ ராஜினாமா பண்ணு, நான் வரேன். என்னை இந்த கட்சியில் அலோவ் பண்ண அங்கேயே வந்து நிற்கிறேன். உனக்கு எனக்கு டாபிக் 10.5 தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வீடு விடா போகிறேன். 10.5 காரணம் இந்த உதயகுமார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறேன். உனக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணி 10.5 ஆதரித்து அந்த தொகுதியில் நீ ஜெயிச்சிரு. திருப்பரங்குன்றம் தானே அது, ஜெயிச்சு திருமங்கலம், திருமங்கலம் ஜெயிச்சிரு. நீ பார்க்கலாம், திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரைபுரம் வச்சுக்குவோம், அது உன் தொகுதி தான் ஃபஸ்ட்டு திருமங்கலங்கிறது. ஒரு பெரிய சோதனை இங்கே இந்த கட்சிக்கு செய்யக்கூடாத வேலையை எடப்பாடி செஞ்சு அதை தற்காலிக அறிவிப்புன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஏமாத்துறது நீ தான். அதனால தான் சொன்னேன், நானே வராங்க வேணான்னு சொல்லி சொல்லிட்டு. ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி மாறி பேசுகிறானுங்க பாப்பா பாப்பா. அவர் காலில் விடுறது, கையில் விடுறது. இங்கே வந்து ஒர்க் பண்ணார் யார், உதயகுமார் எம்பிக்கு. நாங்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் எந்த காலத்துலேயும். ஆனால் அதே நேரத்தில் என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம், எனக்கு ஒன்றுமே புரியல சார். இன்னும் ஒன்று தான் எனக்கு வந்து அரசியலில் பெரியார் பேர் வச்சு வளர்ந்தவனா, எங்கள் அப்பா பெரிய தீக்காக்காரர், இப்படி தான் வளர்ந்தேன் என்னுடைய குடும்பம். பெரியப்பா பெரிய தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி, அரசியல் குடும்பம். ஆனால் ஒன்று மாத்திரம் புரிய மாட்டேன்னுது. இங்கே எவ்வளோ பேசிட்டு கேட்குறேன், இவரும் சொல்ல மாட்டேன்றாரு, இவரும் சொல்ல மாட்டேன்றாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன தான் தியாகம் பண்ணார் எனக்கு தெரியும். சொல்லும், இந்த கட்சிக்காக இவர் என்ன பண்ணார்? மந்திரியாக இருந்தார், எம்எல்ஏ ஆனார், இப்போ என்ன தெரியுங்களா சொல்லிட்டு வரானா? இன்னொரு நியூஸ் உங்களுக்கு பிரஸுக்கு சொல்லிடுறேன், அது ரெட்டையில் முடங்கினா முடங்கட்டுங்க, எனக்கு ஸ்ட்ராங் சோர்ஸஸ் அங்கேருந்து வர நியூஸு. நாங்கள் ஆள்லாம் இருக்காங்க, ரெட்டையில் முடங்கினா முடங்கட்டுங்க, கட்சியே போனாலும் பரவாயில்ல, கட்சி பேர் போனாலும் போட்டுங்க. ஆர்கே நகர் மாதிரி நான் சேவையில் நின்று ஜெயித்தேன்ல, திருப்பியும் சுயேட்சை நின்று சிம்பிளில் நின்று ஜெயிச்சிருவேங்க தமிழ்நாடு பூரா. என்னால் எனக்கு அந்த தைரியம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாராம். எங்கள் சுயேட்சை சின்னத்தில் இவர் பெரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவர் திண்டுக்கல்ல மாயத்தேவரை ஜெயிக்க வச்ச மாதிரி ரெட்டலையை காமிச்சு நான் ஜெயிச்சுறேன்றாரு. உனக்கு யோகியந்தர் இருந்ததுன்னா வெளியில் போ, அதை பண்ணு, இங்கே பிரச்சனைலாம் போய்டும் எங்களுக்கு. அவர் அண்ணன் தலைமையில் இந்த ஆய் அண்ணா திமுக நல்லபடியாக நடக்கும். பட் ஒன்று கவனிங்க, நான் ஒன்றேனு சொல்கிறேன் என்னுடைய பேட்டியை பிடிக்கிறதுக்கு படி. ஒரு காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்காமல் போயிருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஏழை மக்களுக்காக, ஏழை தாய்மார்களுக்காக, ஏழைகளின் அபிலாஷைக்காக பாடை வீடுகளில் யுத்த களத்தில் உருவாகி இருக்காது. முதலில் திராவிட இயக்கத்தை 67 இங்கே ஆட்சியில் அமர்த்தியவர் முதல் மீட்பாளர் பேரறிஞர் அண்ணா. இரண்டாம் மீட்பாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞரிடத்திலிருந்து மீட்டார். மூன்றாவதாக அவர் விட்டு சென்ற கட்சியை மீட்டவர் புரட்சி தலைவி அம்மா, பொன்மலைச்சமலின் பொக்கிஷமாக ரெண்டாக போச்சு, சிம்பிள் போச்சு, எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அம்மா அவங்க சாகாத்துக்கு முன்னாடி 2 தடவை அரியணையிலையும் ஏற்றிட்டு போயிட்டாங்க. இன்றைய தினம் 4ஆம் மீட்பாளராக ஒரு தலைவர் உருவெடுத்து இந்த கட்சி வழி நடத்த தயாராகி இன்றைய தினம் இறங்குவதற்கு காரணம் நீங்கள் தான். அதை பண்ணி கொடுத்ததுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கும் உதயகுமாருக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா அவங்ககிட்டே இருந்து அந்த கட்சி உருவாக போயிருக்கோம். ஆகவே அண்ணன் தான் 4ஆவது மீட்பாளர், அந்த நிலையை ஏற்படுத்தி தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எனக்கு தெரியும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இயக்கத்தை அம்மா தலைவர் என்கின்ற வாழ்த்துக்களோடு யாராவது காப்பாற்ற வருவார்கள். அது அண்ணன் வந்து விட்டார், அதுதான் உண்மை. அந்த கெட்ட நேரம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த கட்சியை காப்பாற்றணுன்றது அந்த வேலையில் அவங்க பண்ணி அவரை வெளியில் எடுத்து இதெல்லாம் பண்ணி பண்ணாங்க. இன்றைக்கி அது வீறு கொண்டு எழுந்திருக்கிறது. ஆகவே அவருடைய நோக்கங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் வேறு. நான் அவர் ஒரு அமைதியாக போக வேண்டும்னு நினைக்கிறாரு, எங்களால் முடியறதில்லை. அது நான் ஒப்பனா சொல்லிடுறேன். நானோ வைத்தியலிங்க அண்ணனோ மற்றவங்களோ அங்கே இருக்கவங்களாம் அவர் கூட இருக்கவங்கெல்லாம் அவர் தாங்கிக்கலாம், எங்களால் தாங்கிக்க முடியாது, அதை நாங்கள் தயாராகவும் இல்லை. அவர் சன்னுன்னு பேசுகிறேன் சார், எனக்கு ஒன்றும் மிஸ்டர் ரவீந்திரநாத்தோட அதிக தொடர்புலாம் கிடையாதுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு எம்பிங்க, உங்களுக்கு யாருக்கும் யோகியது இல்லைங்க இன்னொரு எம்பி ஜெயிக்கிறதுக்கு. 39ல் ஒரு எம்பி இந்த மண்ணின் மக்கள் வெற்றி பெற வச்சு கொடுத்தாங்க, அவர் தான் வெற்றி பெற்றார். அதை எடுக்கணும்னு அலையிறானுங்க, லெட்டர் எழுதுகிறோம் எடுத்துரு. அப்புறம் ஏடிஎம்கே போர்டு நாடாளுமன்றத்தில் 0 தொங்கும், 0 பேரே இருக்காது, பேர் இருந்தால் தானே 0 வரும். இப்போ ஏடிஎம்கே 1 இருக்குது, அதுதான் அண்ணன் சொன்னார், 1 கண்டே கண்டுன்ட்டு.
அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், அதை எடுக்கணும். ஆகவே இனி என்னை பொறுத்தவரை என்னுடைய அரசியல் இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் அம்மாவோடு இருந்தவன், அம்மாவுக்கு ஷூரிட்டி கொடுத்தவன், அம்மாக்கிட்ட செல்ல பிள்ளையாக இருந்தவன், அதனால் சொல்கிறேன், இந்த கட்சி இனி காப்பாற்ற முடியும் என்றால் அது எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் தான். யாராலும் ஆகவே எல்லோரும் நான் இங்கேருந்து வேண்டி கேட்டுக்கிறேன், அங்கே இன்னும் எஞ்சி மிஞ்சி இந்த கருத்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும், இப்படிலாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்க தொண்டர்கிட்ட கேட்டுக்கிறேன், சமாதானமாக வாருங்கள் என்று வெற்றி பெற்ற பின்னால் அழைத்தும் வராத எடப்பாடி பழனிசாமி மனப்பக்குவத்தையும் இந்த உதயகுமார் முனுசாமி மாதிரி ஆட்களுடைய மனப்பக்குவத்தையும் நீங்கள் தான் யோசனை பண்ணி இனி இந்த கட்சி இப்போ ஆட்சிக்கு ஆட்சியாக நடக்கிறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் இந்த பழனிசாமி தொடர்ந்திருந்தால் தேர்தல் இல்லாமலே வெற்றி பெற்றோம், இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும், இன்றைக்கி வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆகவே தயவுசெய்து எல்லோரும் அண்ணன் தலைமையேற்று பாருங்கள். கன்னியாகுமரியிலிருந்து நான் கும்மிடி பூண்டி வரைக்கும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், ஒசூர் பார்டர் வரைக்கும், இந்த பக்கமும் சரி, கேரளா பார்டர் வரைக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் வாருங்கள். அப்போ தான் கட்சி இனி அண்ணன் தான்றது சொல்லி உங்கள்கிட்ட இந்த ப்ரெஸ் மீட் மூலியமாக அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இந்த தொண்டர்கள் ஒன்றுமே அனுபவிக்கலை சார், நிர்வாகிகள் ஒன்றும் அனுபவிக்கலை சார். பழனிசாமி ஆட்சியில் அனுபவித்தவங்கெல்லாம் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், அங்கே இருக்க முன்னாள் அமைச்சர்கள் சார், யாரும் வரமாட்டாங்க. ஜாதி ஜாதிங்கிறாங்கல்ல இவங்க, நான் ஓப்பனாக பேசுகிறேன், முக்குளத்தூர் கம்யூனிட்டி, நான் ஜாதியெலாம் பேசுகிறாள், வேறு வழி இல்லை எனக்கு. திண்டுக்கல் சீனிவாசனை கூப்பிடுங்க, வரமாட்டார். மழை மாதிரி பொஞ்சிருக்கு சார், 4 வருஷத்தில் தெய்வமாக பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அடித்த கொள்ளை பூமிக்கு மேலே ஒரு பணத்தெல்லாம் வைக்க முடியாது எனக்கு தெரியும், உதயகுமார் அதுதான். ஆகவே இவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க, ஏன்னா ஒரு துரோகம், துரோகத்தினுடைய உச்சானியில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களாவது துரோகம் பண்ணாமல் கூட இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது. துரோகிக்கு கூட இருப்பவர்கள் துரோகமாக இல்லை, இதுதான் அங்கே ரிசல்ட்டு. ஆகவே தொண்டர்கள் எதையும் அனுபவிக்கவில்லை இந்த கட்சியில், நொந்து போய் கண்ணில் தண்ணி விட்டு அம்போன்னு உட்காந்துருக்கிறது தான் மிச்சம். இன்னமும் இந்த தொண்டர்கள் யாராவது காப்பாற்றி இந்த கட்சியை நிறுத்துவார்களா, தலைவருக்காக, அம்மாவுக்காக, பேரறிஞர் அண்ணாவிற்காக, இந்த மண்ணில திராவிட இயக்கத்தினுடைய விதையை ஊன்றிய தந்தை பெரியாருக்காக அந்த தொண்டர்கள் தான் எஞ்சி நிற்கிறோம். ஆகவே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், தொடர்ந்து வெற்றிகளை குவிப்போம். ஆகவே நிச்சயமாக பிரிந்திருக்கின்ற எல்லோரும் ஒற்றுமையாக வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. இந்த கேள்விக்கு நான் நன்றி சொல்லிடுறேன். காலையிலே தூங்கி எழுந்திருக்கும் போது எங்கேயாவது பிரஸ்ஸில் சொல்லணும்னு நினைச்சேன், நிர்வாணமாக்கப்பட்டு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நாம் பாரதி. 39 வயதில் உலக மொழிகளையெல்லாம் அலைசி ஆராய்ந்து சொன்ன பாரதி. அந்த தமிழ் உறவுகள் ஸ்ரீலங்கா மண்ணில் இந்த ராஜபக்ஷே சர்வதேச நீதிமன்றத்தில் கொலை குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைய தினம் அதை கண்டித்தார்கள். தலைவரும் அம்மாவும் ஸ்ரீலங்காவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் காலகட்டத்தில் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது தெரியும், நிர்வாணமாக இருந்து சுட்டத காட்சி. அதுக்கு பின்னால் 13 பேரை தூத்துக்குடியில் சுட்டிருந்தா இந்த ஒப்பற்ற தலைவர் உதயகுமார் சொல்கிறாரே, எங்கள் ஒப்பற்ற தலைவர் எங்கள் எடப்பாடியார்னு சொல்கிறாரே, இந்த முட்டாப்பை ஆட்சியில் தான் இவன் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அந்த 13 பேர்த்த தூத்துக்குடியில் ஸ்பெஷலாக ஒரு ஆளை சுடுறதுக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வரான். இன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன் நீதிபதி அருணா ஜெகதீசன் இந்த கமிஷனில், அதில் வந்து ரொம்ப நீட்டாக தெளிவாக சொல்லியிருக்காங்க, சுடுவதற்காக அழைத்து வந்ததாக நிரூபித்து எழுதியிருக்காங்க அதில். அப்போ இங்கேயோ பார்க்கில் உட்கார வச்சு நீ தான்டா நல்லா சுடுவேன்னு சொன்னால், நான் கேட்கிறேன், வாவூசி பிறந்த அந்த மண், செக்கெடுத்த செம்மல் வாவூசி பிறந்த மண்ணிலே சுடுவதற்காக போலீஸை வைத்துக்கொண்டு முதலமைச்சராக ஓமை கையில் வச்சுருந்தால் ஆட்சி நடத்தினாரா? கசிஞ்சிடுச்சா என்ன கசிகிறது, வெங்காயம் கசிக்கிறது நாட்டில் பெரிய. நீங்கள் பண்ண அயோக்கியத்தனம் தானே, 13 பேரை சுட்டிங்களே, அந்த உயிர் போச்சே, அந்த குடும்பத்துக்கு எவன்டா போய் சொல்லுவான் சொல்லுங்க பாப்பா? 13 பேர் ரோட்டில் அனாதையாக போயிட்டாங்களே, இன்றைக்கி என்ன பண்ணி கிழிச்சிங்க? அதுவே பார்க்கறது கூட யோகியது இல்லை பழனிசாமிக்கு, கசிஞ்சிடுச்சான் கசிஞ்சிடுச்சு. எங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது இப்படி சுட்டா ஒத்துக்குங்களா நீங்கள்? என்ன கசியுது, வெங்காயம் கசியுது, ஒரிஜினல் காப்பியே கைக்கு வரும். இன்னும் இந்த மக்கள் உங்களை விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், சுட்டத்துக்கு சுட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு அதை கசிஞ்சு வெளியில் வந்துருச்சு. எல்லாம் தான் கசிஞ்சு வெளியில் வந்திருக்கு, எது வெளியில் வரல? இந்த புறாத்தலைனுக்கு வேறு வேலையே இல்லைங்க, செத்து போனவை பற்றி கவலை இல்லை, அதை விட்டுட்டார். தூத்துக்குடியில் செத்தவங்களை பற்றி கசிஞ்சிடுச்சான் பேப்பர், கசியாது தம்பி. ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் மிக சரியாக நடவடிக்கை எடுத்தால் கசியாது, எரியும் பற்றிக்கிட்டு.
எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும். என்னை பொறுத்தவரை அன்றைய டிஜிபி, இந்த ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எல்லாத்து மேலேயும் எஃப்ஐஆர் போட்டுக்கு பரவாயில்ல, சட்டத்தில் கொண்டு வந்துடலாம், ஹியூமன் ரைட்ஸ் அதிர்ந்து போட்டு. இவரும் தான் இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓ பழனிசாமியும் இதில் இன்வால்வ்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த போலீஸ் எப்படி வந்தால் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு யார் ஜீப்பில் ஏற்றினா, அதாவது அவங்க அந்த நீதிபதி சொன்னதாக ஐ ரெட் இன் த பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், ரொம்ப கிளியராக இருக்குது. அதில் இது ஏன் நடந்தது, எதுக்காக சுட்டாங்கன்னு புரியல. சுட ஆரம்பித்து தான் தலை தெறிக்க மக்கள் ஓடினாங்க. வேதனையாக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த நிகழ்வு மிகவும் கொடுமையான நிகழ்வு. 1991 டிசம்பர் 11, 12, 13 காவேரி இஷ்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழர்களை அடித்து துரத்தி குழந்தைகளை நெருப்பில் இருந்த காட்சியை நேரில் கண்டவர் நான், காவேரி கலவரத்தில் பெங்களூரில். அம்மா அப்பா ரிசைன் பண்ணிடுறேன்னு அன்றைய பிரதம மந்திரி நரசிம்மராவட்ட ராஜினாமாவை தூக்கி போட்டுறேன்னு சொன்ன நேரம். 92 பாபர் மசூதி, அது மாதிரி நிகழ்வுகளில் ஒரு மோசமான நிகழ்வு. அங்கே செத்து போனவங்களுக்கு உதவுறது யோகியது இல்லை. உங்களுக்கு 13 பேரை பணமாக அந்த தொழிலாளர்களை நிறுத்தி இன்னைக்கு பேசுகிறானுங்க வந்து கசிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. எல்லாம் கசியும் சார், ஒன்று ஒன்றா கசியும். அடித்த கொள்ளை கசியுது, கொடநாடு கொலை கசியுது, தூத்துக்குடி கலவரம் கசியுது. இன்னும் போக போக எவ்வளோலாம் கசியுதுன்னு பாருங்க. வேடிக்கை விடுற மாதிரி இல்லை. நாங்கள் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், என்னைக்கும் விடவே மாட்டேன் பழனிசாமி, என்னானாலும் சரி நீயா நானாக பார்த்துடலான்னு சொல்லி. இன்னைக்கு சும்மா அவர் ஜாலராக அடிக்கிறாருங்க, வேறு வேலையில் சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து ஜெயக்குமார் சொல்கிறாரு, அவர் என்ன சொந்த தொகுதியில் தோத்துட்டு ஆனால் அது மாதிரி ரோட்டில் அலைஞ்சிட்ருக்காரு, அவர் என்ன பண்ணுவார். உதயகுமாருக்கு ஒரு புத்தி வரும். உதயகுமார் இது கண்டினியூ ஆகட்டும். உதயகுமார் எலெக்ஷன் வராமலாம் போய்ட்டு நாடாளுமன்றம் பக்கத்தில் தான் வருது. இந்த கட்சியை எப்படி கெடுத்து குட்டிச்சோர் பண்ணுமோ பண்ணுங்க, இலையை முடக்குங்க. நாங்கள் காரணம் இல்லை, எங்கள் அண்ணன் கூப்பிட்டார் வாங்கன்னு சொல்லி. நாளைக்கு இந்த இலை இரட்டை இலை முடக்கப்பட்டாலோ, இந்த கட்சியினுடைய பெயர் முடக்கப்பட்டாலோ, உதயகுமார் நீயும் உங்கள் அண்ணன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், நாங்கள் கிடையாது. அப்புறம் வெளியிலே நீங்கள் தலை எடுத்து வெளியிலே நடவே முடியாது மதுரையில், ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது போக போக தானே தெரியும். அன்போடு கூப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி, அராஜகமாக வரவில்லை, சர்வாதிகார போக்கில் இருக்கிறார். அஇஅதிமுக தொண்டர்கள் பதில் சொல்வார். நம்ம அருமை நண்பர் ஆர்பி உதயகுமார் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். முதல் முதல்ல அவர் தான் எங்கேயோ இருந்து தோங்குச்சு, அது எங்கே தோங்குச்சு நான் சொல்கிறப்பறம். அது அவர் என்ன பண்ணார், தமிழ்நாடுடைய முதலமைச்சராக திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மா எங்கள் தெய்வம், வர வேண்டும், அவர்கள்தான் முதலமைச்சர் ஆக வேண்டும்னு கொளுத்தி போட்டதே இந்த உதயகுமார் தான். உங்களுக்கு இப்போ மெமரிக்கு வந்திருக்கும் அந்த விஷயம். இப்போ அண்ணா அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணாங்க பேசிகிட்டு இருக்கும்போது, ரொம்ப நேரம் எல்லோரும் இணையணும் இணையணும், இந்த சர்வாதிகாரி எல்லாத்தையும் மறந்துட்டு வாப்பா, நான் மறந்துட்டேன்னு கூப்பிட்டார் சர்வாதிகாரியை. அப்போ நான் தான் இருந்த பக்கத்தில், நான், மிஸ்டர் வைத்தியலிங்கம், மிஸ்டர் மனோஜ் பாண்டியன், மிஸ்டர் ஜேசிடி பிரபார், மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணராஜ். அப்போ ஒரு நிருபர் விடாமல் கேட்குறாரு, அப்போ சசிகலா, திருமதி வி கே சசிகலா, திரு தினகரன்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு, நான் தான் எல்லாரையும் வான்னு சொல்லிட்டேனே, அந்த அடிப்படையில் அவங்களும் வர வேண்டியதுதான், ஒன்றும் நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க, வரலாம் அவங்களும் வரட்டும்னு சொன்னாங்க. இது நியூஸ் ஆச்சு. இதை நீ தானே முதல் முதல்ல ஆரம்பித்தேன், யார், உதயகுமார். அதுக்கு பின்னாடி இப்போ வந்து அவங்கெல்லாம் சேர்றாங்கன்றதுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறார் இவர். நீங்கள் நல்லா சிந்திங்க, நீ நீட்டாக டீப்பாக யோசனை பண்ணிங்கன்னா வரும். இப்போ உதயகுமார் அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க, எந்த அளவுக்கு உதயகுமார் கலர் சேஞ்ச் ஆகிறாருன்னு பாருங்கள். நான் அதுக்காக சொல்லுறேண்ணா, இது அப்போ முதலமைச்சராக வரணும் சார். இந்த கேபி முனுசாமியும் இந்த உதயகுமாரும் அதே போயஸ் தோட்டலில் காலில் விழுந்து அவங்கள வரணும்னு கூப்பிட்டாங்களா இல்லையா? அன்றைக்கி அண்ணன் பிரிஞ்சிருந்த நேரம் அது. நீங்களும் நானும் எல்லோரும் சேர்ந்து போய் மதுசூதனை இறந்து போன மதுசூதன் அண்ணனும் கும்பிட்டு வாங்கன்னு தானே கூப்பிட்டோம். அப்புறம் யாருக்கு விசுவாசம் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம், இது ஏன் இந்த கதை நடந்தது. ஆகவே உதயகுமார் பேச்சு எதையுமே சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க நீங்கள் தயவு செஞ்சு. அதனால தான் 10.5 கோட் பண்ண இப்படி பேசினார். அப்புறம் ஓபிஎஸ் மாதிரி ஒரு தலைவர் இல்லை, எங்கள் அண்ணன் ஓபிஎஸ்ன்னு சொன்னார். இப்போ அப்படியே மாறி இவங்கள்ந்து அரசியல் பச்சோந்திகள் சார். இவங்க எப்போ வேணாலும் கலர் மாறிடுறாங்க. எங்களை மாதிரி நிறமாறாத பூக்களாக புதிய வார்புகளாக இருக்கிறதுக்கு முடியாது இவங்களால். அப்பப்போ மாறிடுவாங்க. அதில் மாறினவர் தான் அவர் ஒருத்தர். இதே முனுசாமி
பல ஆண்டு காலம் அம்மாவால் தூக்கி எறியப்பட்டு தெருவில் நிறுத்தப்பட்டவர். இந்த உதயகுமார் ஒரு தடவை எடுத்துட்டாங்க அம்மா, கரண்ட் எக்கச்சக்கமாக டியூப்லைட்லாம் கட்டி இது பண்ணாருன்னு கம்ப்ளைண்ட்டு, அப்போ தூக்கி வெளியே போட்டாச்சு இவரை. இப்போ அப்போல்லாம் அந்த கஷ்டமான நேரத்திலலாம் வந்து அண்ணங்கிட்ட நின்றுக்குவாங்க, கொஞ்சம் சொல்லுங்கண்ணா போங்கண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் முனுசாமி எங்கே இப்போ இறங்குறாருங்க வேப்பனம்பள்ளியில் நிற்கிறதுக்கு, அங்கேருந்து உத்தரவு வருது நீங்கள் வேணாம் வேறு தொகுதிக்கு போ, தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பென்னாகரம் அந்த பக்கம் போயிடுன்னு சொல்லி உத்தரவு போட்டு உடனே அங்கே போகிற நிலமை. பட்டாசு வெடித்து ஸ்வீட் குடிக்கணும், அதை ஸ்டாப் போய் அங்கே போயிட்டார். அங்கே என்ன நிலமாச்சு, மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் வந்தார் அவர். அஞ்சு வருஷம் ராஜ்யசபா கையில் வச்சுட்டு கோட்டை விட்டீங்களே, வேண்டினே போய் எம்எல்ஏக்கு நின்று அதை ஜெயிச்சு ஒரு எம்பி போச்சே சார், சொல்லுங்கள் பார்ப்போம் யார் எடுத்த முடிவு. இதெல்லாம் ஆட்சி மன்ற குழு கூடுறதில்ல, சௌரியத்துக்கு போய் நீங்கள் தேர்தலில் நிற்கிறது, அஞ்சு வருஷத்தை வீணடிச்சு யாராவது ஒரு தொண்டருக்கு கொடுத்துருக்கலாமே, இல்லை இவருக்கு கொடுக்கலாம் இவருக்கு கொடுக்கலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு. உங்கள் அந்த வேப்பரப்பள்ளியிலே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு ஆள் கொடுத்து எம்பி அடகு பார்த்துருக்கலாமே. இவ்வளோ பெரிய சர்வாதிகாரிகள் சார், சாதாரண ஆட்கள் இல்லை. அந்த கூட்டம் கூடியிருக்கு பாருங்கள், ஐயோ ஏன் கேட்குறீங்க, அது மாதிரி கூட்டம் இது. ஆகவே ஆர்பி உதயகுமார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார்னா நான் ரெடி. ஒரு ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோன்னு சொல்லி பழனிசாமிக்கு நான் அஞ்சறேன்னு சொல்லிட்டேன் பழனிசாமியை, இந்த ஆர்பி உதயகுமார் ரெடின்னு சொன்னால் நான் மதுரைக்கு வரேன், என்னோட நீ ப்ரெஸ்ஸில் உட்கார், ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிடுவேன் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் போவோம். உகடேந்தி தயார், ஆர்பி உதயகுமார் நீ தயாரா, நல்லா ஜனநாயக ரீதியில் தகராறு இல்லாமல் ஜாலியாக பேசிக்குவோம், எல்லா விஷயத்தையும் பேசுவோம் என்னன்னு சொல்லி. யார் ஒருங்கிணைப்பாளருக்கு பதவி வேணும்னு சொன்னது, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வேணும்னது, முதலமைச்சர் பதவி யார் விட்டு கொடுத்தது, எதிர்கட்சி தலைவரை யார் விட்டு கொடுத்தது, என்னென்ன நடந்தது, நீ ராத்திரி ராத்திரி உட்காந்து கை காலில் விழுந்து கன்வின்ஸ் பண்ணது, அன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் போய் கெஞ்சிரும் விட்டுறாதீங்கன்னு கேட்கவே இல்லைங்க, தலைமை கழகத்தில் உட்காந்து பெரிய தகராறு போய்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு வேகமாக வெளியில் வந்துட்டார், வாழ்த்து சொல்லுனாங்க, வாழ்த்துலாம் சொல்கிறதில்ல போன்னு சொல்லி இந்த மகாலிங்கத்தை சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அண்ணன். ஆறு மணிக்கு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் வீட்டுக்கு வந்து அவரை சமாதானம் பண்ணுறாங்க. இப்படி தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அன்னைக்கு அண்ணன் அறிவிக்கலனா, எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கலனா என்ன இருக்கும்? 11 எம்எல்ஏவை கூப்பிட்டு வந்து உன்னை முதலமைச்சராக தொடர்றதுக்கு அன்னைக்கு மெர்ஜருக்கு ஒத்துக்காமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும்? எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி நீ பேசுகிறிய, நீ திமுக மேலே ஆதாரப்பூர்வமாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் கொள்ளடிச்சதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக டிவிஎஸ்சி கேஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்குல்ல, உங்களுக்கு யோகியது இருந்தால் ஒரே ஒரு குற்றச்சாட்டு இது சொல்லு, தைரியம் தான் சொல். நீ என்ன பெரிய எதிர்கட்சி தலைவர், நீ ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு, நீ சொல்லு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? திமுகவோட உறவா எங்களுக்கு 20 நிமிஷம் இவர் கலைஞர் வரலாறு போய் படம் தரப்பில் படித்தார். யார் இதே எடப்பாடி பழனிசாமி. நம்ம உதயகுமார் இப்போ ரீசெண்டாக துணைத்தலைவரான பின்னாடி என்ன பேசுகிறார் எடுத்துறீங்களா, அவர் அழகாக சிறப்பான ஆட்சி நடக்குது சொன்னீங்களா இல்லையா, ஆட்சியின் தூக்கமே அபூர்வமாக இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா. திமுகவை அவர் நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜ், அவர் சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. மாண்புமிகு ஸ்டாலின் ஆட்சி, அசம்பிளியில் திரு செங்கோட்டையன் எழுந்துச்சு, ஆஹா சட்டமன்றம் துவங்கிய காலத்திலிருந்து இதுபோன்ற அமைதியான சட்டமன்றத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா போய் தொப்பு தொப்புன்னு காலில் விழுந்துட்டு எங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் தான் முல்லை பெரியார் காவேரி விஷயத்தெல்லாம் எங்கள் அண்ணன் பேசிட்டு உட்காந்துருக்காரு, இதுதான் பிரச்சனை. யாராவது ஒருத்தராவது முன் வந்தாங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா எப்பயுமே வெளிநாடுகள் மாதிரி ஒரு ப்ரெஸ் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு பெரிய இதாக மாறும், டிஸ்கஷனாக மாறும். அதுக்கு ரெடினா வா, எத்தனையோ ப்ரெஸ் இங்கே ரெடியாக இருக்குது. இல்லை உனக்கு ரொம்ப கஷ்டம்னா ரெண்டு பேரும் உட்காந்து தனித்தனியாக கூட லைவில் வர்றதுக்கு நானே ஏற்பாடு பண்ணுறேன், பல விஷயங்கள் பேசுகிறோம், நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.